இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய பல்வேறு மாபெரும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்லணும்னா, மதுரையில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. சென்னையில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை அமையப்போகுது. இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, சென்னை வங்கக்கடலோரம் வாஞ்சமிகு தாலாட்டில் தனது அண்ணனுக்கு அருகில் துயில் கொள்ளக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞருக்கு நினைவகம் நிறுவப்பட்டு வருகிறது. கடந்த கால ஆட்சியாளர்களால் முடக்கி வைக்கப்பட்டிருந்த மாபெரும் திட்டமான மதுரவாயல் துறைமுகம் உயர்மட்ட சாலை அமையப்போகுது. கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கம் செய்யப்படவிருக்கு. இப்படி எண்ணற்ற பெரும் பணிகள், இவை அனைத்தையும் செயல்படுத்தும் பணிகளில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் ஏவா வேல் அவர்கள். கலைஞர் நினைவகமாக இருந்தாலும், மதுரை நூலகமாக இருந்தாலும், கிண்டி மருத்துவமனையாக இருந்தாலும், இவை எல்லாமே வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் அடையாளங்களாக மாறப்போகிறது. அதனை சிறந்த செயல்வீரருக்கான அடையாளமாக இருக்கின்ற வேலு அவர்கள் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட அவருக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, நமது அரசுக்கு மட்டுமல்ல, நம் மாநிலத்துக்கே பெருமை மிகு அடையாளமாக இவை அமையப்போகுது. கோடிக்கணக்கான மக்களை சந்திக்க எனது பயணத்தை தொடக்கம் என்பது இதே திருவண்ணாமலையிலிருந்து தான் நான் தொடங்கினேன். திருவண்ணாமலையிலிருந்து தொடங்கிய அந்த பயணமானது முதலில் பயணமாக தொடங்கியது, பின்பு வெற்றி பயணமாக மாறியது, இப்போ ஆட்சி பயணமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடித்தளமிட்ட இடம்தான் இந்த திருவண்ணாமலை என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். தொல்பொருள் துறை 2004 கையகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பிரச்சாரத்திற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்தார். அவரை ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் வந்து சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க. தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டுக்குள் அது போனால் ஆன்மீக பணிகள் தொய்வடையும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தலைவர் கலைஞர் சொன்னார், அடுத்து அமையக்கூடிய ஆட்சியின் கவனத்திற்கு இதனை கொண்டு செல்வேன் என்று உறுதி தந்தார். அன்றைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 வெற்றி பெற்றோம். ஒன்றியத்தில் அமைந்த காங்கிரஸ் அரசோடு பேசி அண்ணாமலையார் கோவிலின் பக்தருடைய எண்ணத்திற்கேற்ப மீட்டு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு மதத்தின் பெயரால் அரசியல் நடத்துபவர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியாது. அண்ணாமலையார் கோவில் என்பது தமிழ்நாட்டினுடைய சொத்து, அதை கட்டி காத்தது கழக அரசு. மனிதனின் மிக முக்கியமான தேவையாக இருப்பது நீர்தான். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி காட்டுவதன் மூலமாக மக்களுடைய உயிர் பிரச்சனையான குடிநீர் தேவையில் மாபெரும் சாதனையை செஞ்சிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை உங்கள் அனைவரின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இத்தகைய சாதனையை அனைத்து மாவட்டங்களும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் முதலமைச்சர்ங்கிற முறையில்.